Hi friends, welcome to Perfect 5 Tamil. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே சின்னதா அழகா துள்ளி குதிச்சிட்டு போற அணில்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அணில்கள் 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்தே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வருதான். அணில்கள்ல மொத்தம் 280 வகை இனங்கள் இருக்கான். அணிலோட பல் ரொம்பவே ஷார்ப்பா எப்பவுமே வளர்ந்துட்டே தான் இருக்குமா. அதனாலதான் அது எப்பவுமே குறிச்சிட்டே இருந்து அதோட பல்லோட வளர்ச்சியை கம்மி பண்ணிட்டே இருக்குமா. அப்படி இல்லனா அதோட பல் பெருசாகி வாய் திறக்கவே முடியாம எதையும் சாப்பிடவும் முடியாம கடைசியில அந்த அணிலே செத்து போயிடுமா. இதோட கால்கள் ரொம்ப குட்டியாவும் அதோட நகங்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடாவும் ஈஸியாவும் எல்லா மரத்திலயும் ஏறி இறங்க முடியுமா. அதோட முன்னங்கால 4 விரலும் பின்னங்கால 5 விரலும் இருக்குமா. தேங்காய் நாறு பஞ்சு சின்ன சின்ன குச்சிகளை வச்சு அதோட கூடுகளை வீட்லயும் மரத்திலயும் மறைவான பகுதியிலயும் அமைச்சுக்குமா. அணிலோட பின்னங்கால்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குமா. அதனால அதை வச்சு கிட்டத்தட்ட 20 அடி தூரத்தை ரொம்பவே அசால்ட்டா தாண்ட முடியுமா. அணில நிறைய பேர் பெட்டா வளர்த்துட்டு வராங்க. அணிலுக்கு நம்ம மேல ஒரு நம்பகத்தன்மை வேணும். அது நம்மள நம்பிடுச்சுன்னா நம்ம மேல ரொம்ப பாசமாக பழக ஆரம்பிச்சிடும். அணில்களுக்கு பெரிய கண்கள் இருக்கிறதுனால அதை சுத்தி 180 டிகிரிக்கு எது இருந்தாலும் அது கண்ணுக்கு ஈஸியா தெரிஞ்சிருமா. அதோட கண்ணும் பெரிய பேட்ச் மாதிரி செயல்படுது. அதை வச்சு நிறைய உணவுகள்ல சேகரிச்சு தேவைப்படும் போது அதை குறிச்சு குறிச்சு சாப்பிடுமா. இதுங்களுக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய ஒளிய ஒன்னு எழுப்பி அதோட எதிரிங்களை திசை திருப்பிடுமா. எப்படின்னா ஒரு இடத்துல இருந்து பயங்கரமான சவுண்ட் ஒண்ணு கொடுத்துட்டு சடனா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுமா. நாம போய் அந்த இடத்துல தேடி பார்த்தா அந்த அணில் அந்த இடத்துல இருக்காதா வேற ஒரு இடத்துல இருக்குமா. அந்த அளவுக்கு அணில்கள் ரொம்பவே ஸ்மார்ட்டான அனிமல்னு சொல்றாங்க. அதே மாதிரி எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற இன்னொரு யுத்தி ஜிக்ஜாகா ஓடுறது. இப்படி ஓடுறதுனால அதோட எதிரிகள் ஈஸியா கன்ஃபியூஸ் ஆயிடுமா. அணில்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம 30 மீட்டர் ஹைட்ல இருந்து கூட ஈஸியா ஜம்ப் பண்ணி சேஃபா லேண்ட் ஆயிடுமா. அதுக்கு காரணம் அதோட வால் தான். அந்த வாலை பாராசூட் மாதிரி யூஸ் பண்ணி சின்ன ஒரு அடி கூட படாம சேஃபா லேண்ட் ஆயிடுமா. அணில்களுக்கு ஷார்ட்கட் ரொம்பவே பிடிக்கும். அதனால அதுக்கு தேவையான உணவு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா ஷார்ட்கட்ட ஒன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துருமா. அணில்களால 32 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்ல ஓட முடியுமா. ஆனா எல்லா அணில்களாலையும் அதே ஸ்பீட்ல ஓட முடியாதான். சில அணில்கள் 16 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்ல தான் ஓடுமா. அணில்கள் மலை காலத்துக்கும் பனிகாலத்துக்கும் அதுக்கு தேவையான உணவை சேகரிச்சு வச்சுக்க கூடிய பழக்கம் முடியாது. அதனால ஏகப்பட்ட பழங்கள் கொட்டைகளை மண்ணை தோண்டி புதைச்சு வச்சிருமா. பல நேரங்கள்ல தோண்டி வச்ச இடத்தை மறந்து போய் வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருமா. அதனாலயே ஆயிரக்கணக்கான மரங்கள் வளர்றதுக்கு அணில்கள் ரொம்பவே முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. அணில்கள் அதோட உடல் எடை எவ்வளவோ அதே எடையுடைய சாப்பாடை ஒரு வாரத்துக்கு சாப்பிடுமா. அணில்கள் எந்த ஒரு பிளேஸ் ஆனாலும் ஈஸியா அடாப்ட் ஆகி அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிருமா. அதனாலயே அணில்களால உலகத்துல உள்ள எந்த இடத்துலயும் ஈஸியா சர்வைவ் ஆக முடியுமா. அணில்களோட சாப்பாடு நிறைய பேர் நட்ஸ் மட்டும்தான் நினைச்சு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. பழங்கள் விதைகள் பூச்சிகள் செடிகள் சில நேரத்துல சின்ன சின்ன பாம்புகளை கூட கொண்டு சாப்பிடுமா. ஒரு அணில் சேகரிச்சு வைக்கிற உணவுல இருந்து 25% உணவை வேற ஏதாவது ஒரு மிருகம் வந்து திருடிட்டு போயிடுமா. 1.5 கிலோமீட்டருக்குள்ள பெண் அணில் ஒண்ணு இருந்துச்சுன்னா அதோட ஸ்மெல் வச்சு அந்த பெண் அணில் எங்க இருக்குன்ட்டு ஆண் அணில் ஈஸியா கண்டுபிடிச்சிருமா. அணிலோட மேட்டிங் சீசன் பிப்ரவரியில இருந்து மே மாசத்துக்குள்ள நடக்குமா. அதோட பிரசவ காலம் கிட்டத்தட்ட 44 நாட்கள். நார்மலா 2-4 குட்டி வரைக்கும் போடுமா. அப்படி போடுற குட்டி பிறக்கும் போது கட்டவரல் சைஸ்ல தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாம பிறந்து 5 நாள் வரைக்கும் முடியே இல்லாம பிங்க் கலர்ல கண்ணும் காதும் க்ளோஸ் ஆகி பாக்குறதுக்கே கியூட்டா இருக்குமா. அணில்கள்ல எக்கச்சக்க வெரைட்டி இருக்கிறதுனால அதோட லைஃப் ஸ்பேன் வெரைட்டிக்கு ஏத்த மாதிரி 6-18 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம பார்த்த அணிலோட ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் ஒன்று போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க பெர்ஃபெக்ட் 5 தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.